ஹலோ காய்ஸ், வெல்கம் டானிங் மீஸ். இந்த வீடியோவில் நம்ம புரோட்டோட ஹிட்டன் அபிலிட்டி பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் நீங்கள் பார்க்கலனாலும் பார்ட் டூ புரியும். பட் பார்ட் ஒனில் நான் புரோட்டோட ஜோகனை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பேன் அண்ட் சில தியரிஸுமே சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணிக்கலாம். பட் அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை, ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, புரோட்டோ முடிஞ்சு புரோட்டோ டூ ப்ளூ அட்டாக்ஸில் 9 சாப்டர்ஸ் வந்துருச்சு. பட் அந்த 9 சாப்டர்ஸ்லையுமே நம்ம புரோட்டோ ஆக்சுவலி மொமோஷிக்கோட பவர்ஸையோ இல்லை மொமோஷிக்கு கூட பேசுகிற மாதிரியோ காமிக்கவே இல்லை. நம்ம புரோட்டோக்கு மொமோஷிக்கோட பவர்ஸ் தேவைப்படலை அப்படின்னு அவன் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் தேவைப்பட்ட இடத்துலையுமே அவன் ஆக்சுவலி அதை யூஸ் பண்ணலை. அதாவது நம்ம புரோட்டோ இருக்கான்ல, அவன் கூட ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டென்டைல்ஸ் இருக்க இடத்துக்கு போவான். அப்போது அந்த சிஞ்சுஸ்லாம் நம்ம புரோட்டோவை அட்டாக் பண்ணுங்க. ஸோ அந்த டைமில் நம்ம புரோட்டோவால் அந்த சிஞ்சுஸ் வந்து சமாளிச்சிருக்க முடியாது. ஸோ அவன் தப்பிச்சிருவான், தப்பிச்சுட்டு காசின் கோச்சின் கிட்ட பேசுவான். அப்ப அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சோ நம்ம புரோட்டோவே பயப்படுற அளவுக்கு அந்த சிஞ்சுஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம புரோட்டோ ஆக்சுவலி மொமோஷிக்கோட பவர்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் அதை பண்ணலை. ஏன் வந்து புரோட்டோ மொமோஷிக்கோட பவர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ரிஃப்யூஸ் பண்ணுறான் அப்படின்னா, மொமோஷிக்கோட பவர்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம புரோட்டோ கார்மாவை ஆக்டிவேட் பண்ணணும். பட் அந்த மாதிரி நம்ம புரோட்டோ கார்மாவை ஆக்டிவேட் பண்ணால் அப்படின்னா அவனோட கண்ட்ரோலை வந்து இழந்துருவான். சாப்டர் 9ல் காவாக்கி அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அதுக்கு ரியாக்ட் ஆகி நம்ம புரோட்டோட கார்மாவும் ஆக்டிவேட் ஆகும். அப்போ நம்ம புரோட்டோ கிட்ட இருக்க தவளை என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த மாதிரி கார்மா ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா உன்னோட கண்ட்ரோலை வந்து நீ இழந்துருவ அப்படின்னு சொல்லும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம புரோட்டோ கார்மாவை ஆக்டிவேட் பண்ணும் பொழுது அவனோட கண்ட்ரோலை இழந்துருவான். ஸோ அந்த டைமில் மொமோஷிக்கு அவனோட பாடியை வந்து ப்ரொசஸ் பண்ணிவிடுவான். ஸோ அதனால தான் நம்ம புரோட்டோ ஆக்சுவலி மொமோஷிக்கோட பவர்ஸ் யூஸ் பண்ணாமல் ரிஃப்யூஸ் பண்ணுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 17ல் காவாக்கி புரோட்டோட ரைட்டை வந்து டேமேஜ் பண்ணிவிடுவான். அந்த டைமில் மொமோஷிக்கு புரோட்டோட கான்சியஸை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அவனோட பியாக்கு கண்ணை மேனிஃபெஸ்ட் பண்ணுவான். அப்போது அந்த கண்ணில் காயம் இருக்கும், ஆனாலுமே மொமோஷிக்கு அந்த கண்ணை வச்சு பார்ப்பான். பட் நம்ம புரோட்டோட ஆக்சுவல் நார்மல் ஐ டேமேஜ் ஆகி இருக்கிறதுனால தான் அவன் எப்பயுமே ரைட் ஐ வந்து மூடிய வச்சிருக்கான். பட் புரோட்டோ எபிசோட் 1ல் அவன் ஆக்சுவலி ரைட் ஐ ஓபன் பண்ணும் பொழுது அதில் எந்த ஒரு காயமே இருக்காது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம புரோட்டோ அவனோட ரைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஜோகன் இல்லை அப்படின்னா பியாக்குகன், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவனால் அந்த ரைட்டை யூஸ் பண்ண முடியும். அப்படி தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம். பட் த ரியல் ரீசன் ஏன் வந்து நம்ம புரோட்டோ ரைட்டை ஓபன் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னா, அவன் ஆக்சுவலி பெர்மனண்ட்டாகவே மொமோஷிக்கியோட பியாக்குகனை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் அவன் ரைட்டையை வந்து மூடிய வச்சுருக்கான். காவாக்கி புரோட்டோட ரைட்டை டேமேஜ் பண்ணதுனால மொமோஷிக்கி அந்த ரைட்டையை வந்து ஹீல் பண்ணுறான். லைக் சாஸ்கே கூட அவன் சண்டை போடும் பொழுது சாஸ்கே அவனோட குணாயை யூஸ் பண்ணி மொமோஷிக்கியோட ரைட் ஹேண்ட் ரெனிகனில் வந்து சுரிடுவான். ஸோ லேட்டராக மொமோஷிக்கி அந்த ரெனிகனை வந்து ஹீல் பண்ணுவான். அதே மாதிரி தான் நம்ம புரோட்டோட கண்ணையுமே அவன் ஹீல் பண்ணியிருக்கான். பட் இதில் என்ன சைட் எஃபெக்ட் அப்படின்னா, அந்த ரைட்டு கண்ணை ஹீல் பண்ணும் பொழுது பெர்மனண்ட்டாகவே நம்ம மொமோஷிக்கோட பியாக்கு கன் அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகிருது. ஸோ இந்த பியாக்கு கண்ணை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம புரோட்டோவால் மொமோஷிக்கோட பவர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும். லைக் சாப்டர் 76ல் இருந்துக்கிட்டே சாப்டர் 18ல் நடக்க போகிற விஷயத்த வந்து அவன் பார்ப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புரோட்டோ டூ ப்ளூ வார்டெக்ஸில் கோடு கிட்ட நம்ம புரோட்டோ எடுத்துப்பான். அது அது எதனால அப்படின்னா, அவனோட கண்ணை வந்து அவன் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்னா அவனோட சாக்கரை வந்து சீக்கிரமாகவே ட்ரைன் ஆகிரும். ஸோ அதனால தான் அவன் வந்து அவனோட கண்ணை வந்து மூடி வச்சிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாஸ்கே இருக்கான்ல, அவனுமே அவனோட ரெனிகன் வந்து எப்பயுமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பான். பிகாஸ் அந்த ரெனிகன் வந்து எப்பயுமே ஆக்டிவேட்டில் தான் இருக்கும், அது வந்து ஷேரிங்கன் மாதிரி அவனால் வந்து நார்மல் கண்ணாக மாற்றிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புரோட்டோவும் அவனோட ரைட்டை வந்து யூஸ் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக அவன் எப்பயுமே அந்த கண்ணை மூடியே வச்சிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம புரோட்டோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறானோ அந்த அளவுக்கு அவனால் மொமோஷிக்கி வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும்.
இது எக்ஸாக்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம நருட்டோ வந்து ஃபர்ஸ்ட் ரொம்பவே வீக்கா இருப்பான், அதனால குராமா வந்து அவனோட கான்சியஸ் அப்பப்போ எடுத்துக்கும். பட் ஷிப்புடன்ல அவன் சேஜ் மூட் லேர்ன் பண்ணுவான்ல, அப்போ அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிருவான். ஸோ ஷிப்புடனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வரைக்குமே குராமா அவனோட கான்சியஸ் வந்து எடுத்துக்காது. பட் பெயினா இருக்கல, நம்ம ஹினாட்டாவை வந்து பெயின் அடிக்கும் பொழுது அப்போ நம்ம நருட்டோ அவனோட ஃபுல் கான்சியஸ் இழந்துருவான். ஸோ அந்த டைம்ல குராமா வந்து நம்ம நருட்டோட கான்சியஸ் எடுத்து ரேம்பேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எக்ஸாக்டா இந்த விஷயம் தான் நம்ம புருட்டோ விஷயம் நடக்குது. லைக் நம்ம புருட்டோ வந்து எந்த அளவுக்கு கார்மாவை யூஸ் பண்றானோ அதுக்கேற்ற மாதிரி மொமோஸ்கி புருட்டோட கான்சியஸ் எடுக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்னன்னா வந்து கோடு கிட்டையும் மிட்சுக்கு கிட்டையும் அவன் வந்து கார்மாவை யூஸ் பண்ணாம சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் டிஃபீட் பண்ணியிருந்தாலும் அவன் கண்டிப்பா கார்மாவை சிஞ்சு கக்கைஞ்சா யூஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா அந்த சிஞ்சுஸ் வந்து ரொம்பவே ஆபத்தானவங்க, அண்ட் நம்ம புருட்டோவுமே அவங்களை பார்த்து பயந்துருப்பான். பட் ஏன் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா காரமாவை அவன் யூஸ் பண்ணல அப்படின்னா, மொமோஷிக்கு அவனோட கான்சியஸ் வந்து எடுத்துப்பான். ஸோ அதுக்கு பயந்துட்டு நம்ம புருட்டோ அந்த இடத்துல காரமாவை வந்து யூஸ் பண்ணல. அண்ட் அந்த காரமாவை யூஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த சிஞ்சுஸை வந்து டிஃபீட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயத்துல தான் அவன் வந்து ஆக்சுவலி பயந்தே இருக்கான். ஆனா நீங்க வந்து புருட்டோ எபிசோட் ஒன்ல அவனோட காரமாவை ஆக்டிவேட் பண்ணி ஜோகனை வந்து அன்லாக் பண்ணுவான், இது வந்து நீங்க பாத்திருப்பீங்க. அது ஆக்சுவலி ஃபியூச்சர்ல தான் நடக்குது, பட் இப்ப நான் சொல்றது பிரசன்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம புருட்டோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து கிளவுஸ் போட்டிருப்பான், அண்ட் அந்த கிளவுஸ்க்குள்ள அவன் மொமோஷிக்கியோட ரீனிகனை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கான். நான் வந்து ஏன் அவன் ஹைட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. ஏன்னா பியாக்குகனை வந்து அவன் ஏன் ஹைட் பண்ணனோ அதே ரீசன் தான் இங்கேயும் அப்ளை ஆக போகுது. ஆனா மொமோஷிக்கியோட லெஃப்ட் ஹேண்ட் ரீனிகனை மட்டும் ஏன் அவன் வச்சிருக்கான் அப்படின்னு வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம புருட்டோ வந்து ஒரு ரைட் ஹேண்டட் பர்சன், அப்படி இருக்கப்போ அவன் ரைட் ஹேண்ட்ல தான் ஸ்வாடி யூஸ் பண்ணுவான். அப்படின்னா அவன் ரைட் ஹேண்ட்ல தான் வந்து கிளவுஸ் யூஸ் பண்ணணும். பட் எதுக்கு தேவையில்லாம லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து கிளவுஸ் யூஸ் பண்றான்? சாஸ்கே அவனோட ரைட் ஹேண்ட்ல தான் கிளவுஸ் யூஸ் பண்ணுவான், பிகாஸ் அவன் கிட்ட ஒரு கை தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி கிளவுஸ் யூஸ் பண்றது எல்லா நிஞ்சாஸ்க்குமே வந்து ஒரு காமனான விஷயம் தான். ஆனா ஒரு கிளவுஸ் வியர் பண்றது காமனான விஷயம் கிடையாது. நிறைய பேத்துக்கு வந்து இப்போ ஒரு கேள்வி வரும், நம்ம சாஸ்கே வந்து அவனோட லெஃப்ட் ஹேண்ட் கிளவ் வந்து புருட்டோக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம புருட்டோவும் சாஸ்கேவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் லீஃப் வில்லேஜ் விட்டு தப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல சாஸ்கே வந்து வீட்டுக்கு போயிட்டு கிளவுஸ் எடுத்துட்டு நம்ம புருட்டோ கொடுக்குறாங்க டைம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சாஸ்கேக்கு கை போனது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ எதுக்கு தேவையில்லாம ஒரு லெஃப்ட் ஹேண்ட் கிளவுஸ் நம்ம சாஸ்கே அவங்க கிட்ட வச்சிருக்கணும்? அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சாஸ்கே அண்ட் புருட்டோ ரெண்டு பேருமே கோடு கிட்ட சண்டை போடுவாங்களே, அந்த டைம்ல நம்ம புருட்டோ கிட்ட எந்த ஒரு கிளவுஸுமே இருக்காது, வெறும் கையோட தான் இருப்பான். ஸோ சாஸ்கே அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை சாஸ்கே ட்ரீ ஆனதுக்கு அப்புறம் அவன் கையில இருக்க கிளவுஸ புருட்டோ எடுத்து மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இந்த பேனலை பாருங்களேன், நம்ம புருட்டோ கையிலயும் கிளவுஸ் இருக்கு, சாஸ்கியோட ரைட் ஹேண்ட்லயும் கிளவுஸ் இருக்கு. அப்படின்னா நம்ம சாஸ்கியோட கிளவுஸ் நம்ம புருட்டோ எடுத்து வியர் பண்ணல. ஸோ லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, மொமோஷிக்கியோட ரீனிகனை மறைக்கத்தான் புருட்டோ அந்த கையில கிளவுஸ போட்டிருக்கான். எதுக்கு மறைக்கணும் அப்படின்னா, அவன் பியாக்குகனை மறைக்கிறான்ல, அதே ரீசனுக்காக தான் இங்கேயும் அவன் ரீனிகனையும் மறைக்கிறான். இப்போ வந்து உங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அதாவது மொமோஷிக்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரீனிகனை நம்ம புருட்டோ மறைக்கிறான் சரி, ஆனா மொமோஷிக்கோட ரைட் ஹேண்ட் ரீனிகன் எங்க? புருட்டோ வந்து அந்த கையில வந்து வெறும் கையை தான் வச்சிருக்கான் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, புருட்டோட ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, அந்த ரைட் ஹேண்ட்ல அவனுக்கு கார்மா இருக்கும். அந்த கார்மா இருக்கிறதுனால தான் மொமோஷிக்கோட ரைட் ஹேண்ட் ரீனிங் வந்து அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகல. அண்ட் மொமோஷிக்கோட ரைட் ஹேண்ட் ரீனியோட பவர்ஸ் என்ன, எல்லா நெஞ்சிச்சும் அப்சர்வ் பண்ணுறது தான். அண்ட் அதே எக்ஸாக்ட் விஷயத்தை தான் அந்த கார்மாவும் பண்ணும். ஸோ மேபி அதனால வந்து மேனிஃபெஸ்ட் ஆகாம இருக்கலாம். இப்போ மொமோஷிக்கோட தேர்ட் ரீனிகன் அண்ட் அவனோட செகண்ட் பியாக்குகன், அது ஏன் புருட்டோக்கு மேனிஃபெஸ்ட் ஆகல அப்படின்னு கேட்டால், புருட்டோ மொமோஷிக்கோட பவர்ஸை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும் பொழுது லேட்டராக வந்து அது மேனிஃபெஸ்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா மொமோஷிக்கு ஒவ்வொரு டைமும் புருட்டோட கான்சியஸ கண்ட்ரோல் எடுக்கும் பொழுது அவனோட ரைட் ஐ மட்டும் தான் பியாக்குகனா மாறும், லெஃப்ட் ஐ எப்பயுமே முடிய வச்சிருப்பான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மொமோஷிக்கு புருட்டோட கான்சியஸ ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கல, பாதி தான் கண்ட்ரோல் எடுத்திருக்கான், இன்னொரு பாதி நம்ம புருட்டோ கிட்ட இருக்கு. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அவன் எப்பயுமே லெஃப்ட் ஐ வந்து முடிய வச்சிருக்கலாம். பட் காவாக்கி விஷயத்துல அப்படி கிடையாது, அவன் இஷுக்கியோட டோசுவ 8 ட்ரையாங்கிள் வரைக்குமே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பான், பட் அவன் கிட்ட பியாக்குகன் இருக்காது. அதுக்கான ஆன்சரை வந்து நான் பார்ட் 1 சொல்லிருப்பேன், நீங்க டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. சோ ஒருவேளை புருட்டோ வந்து மொமோஷிக்கோட பவர்ஸ் ஃபுல்லா யூஸ் பண்ணா அப்படினா அவனுக்கு ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு டூல் கிரியேஷன், சாக்ரா அப்சர்வ் பண்றது, அதை ஆம்ப்ளிஃபை பண்றது, அதுக்கு அப்புறம் சாக்ரா ராட்ஸ் கிரியேட் பண்றது, அப்புறம் ஃபியூச்சரை பார்க்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் நம்ம புருட்டோக்கு கிடைக்கும். சோ இந்த வீடியோல புருட்டோட ஹிடன் எபிலிட்டிஸ் பத்தி சொல்லிருப்பேன், ஏன் அந்த எபிலிட்டிஸ் அவன் மறைச்சு வச்சிருக்கானு சொல்லிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் வந்து அநேகமா நம்மளோட சேனல் நேமை மாற்றிருப்பேன், ஏன்னா
பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம சேனலை சர்ச் பண்ணும்பொழுது சர்ச் ரிசல்ட்டிலே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா நான் மூணு நேம் போட்டிருப்பேன், அதில் எந்த நேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு வந்து ஓட்டை போட்டுருங்க. நான் வந்து எதுக்கு அதிகமாக ஓட்டு வருதோ அந்த நேம் வந்து சூஸ் பண்ணி நான் சேனலுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சீ யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.